கோவை சின்னாம்பதி கிராமம் கோடாமேடு பகுதியில் பொதுமக்கள் நடந்து சென்றபோது 13 அடி ராஜநாகத்தை கண்டு அதிர்ச்சியடைந்து வனத்துறை மற்றும் பாம்பு பிடி வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த பாம்பு பிடி வீரர்கள் பாம்பை பத்திரமாக பிடித்து சென்று அடர் வனப்பகுதியில் விடுவித்தனர். கோவை மாவட்டம் சாலையோரத்தில் இருந்த 13 அடி ராஜநாகத்தை பாம்பு பிடி வீரர்கள் பத்திரமாக பிடித்து அடர் வனப்பகுதியில் விட்டனர். கோடை காலம் நெருங்கி வருவதால் அடர் வனப்பகுதியில் இருந்து வனவிலங்குகள் நீரோடைகள் மற்றும் வன எல்லைக்குள் நீர் மற்றும் உணவை தேடி வர துவங்கியுள்ளன. இந்நிலையில் தமிழக கேரளா எல்லையான வாளையாறு அருகே அமைந்துள்ள கோடாமேடு சின்னாம்பதி மலை கிராமத்திற்கு செல்லும் வழிசாலையில் சுமார் 13 அடி நீளமுள்ள ராஜநாகம் செல்வதை அப்பகுதி விவசாயிகள் பார்த்துள்ளனர். இது தொடர்பாக உடனடியாக மதுக்கரை வனத்துறை மற்றும் பாம்பு பிடி வீரர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். விரைந்து வந்த பாம்பு பிடி வீரர்கள் விஜேஷ் மற்றும் ராஜேஷ் சாலையோரத்தில் இருந்த 13 அடி ராஜநாகத்தை போராடி பத்திரமாக மீட்டனர். இதையடுத்து பிடிபட்ட ராஜநாகத்தை வாளையாறு அடர் வனப்பகுதியில் விடுவித்தனர். மிகவும் அடர் வனப்பகுதியில் வாழ்விடத்தை கொண்டுள்ள அதிக விஷத்தன்மையுடைய ராஜநாகம் விவசாய தோட்டத்தின் அருகே கண்டறியப்பட்டது விவசாயிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து மட்டுமே ராஜநாகம் வெளியே வந்து பிடிக்கப்பட்டு அடர் வனப்பகுதியில் விடுவிக்கப்படுவதாக பாம்பு பிடி வீரர்கள் தெரிவிக்கின்றனர்.